கர்நாடகாவில் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக ராகுல் காந்தியுடன் இணைந்து நடிகர் சிவராஜ்குமார் பிரச்சாரம் செய்தார். கன்னட திரையுலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் ராஜ்குமாரின் மகனும் மறைந்த புனித் ராஜ்குமாரின் சகோதரரான சிவராஜ்குமார் சிவமோகா மாவட்டத்தில் உள்ள சொராபா தொகுதியில் போட்டியிடும் தமது மைத்துனர் மது பங்காரப்பாவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். அதே தொகுதியில் மது பங்காரப்பாவின் சகோதரர் குமார் பங்காரப்பா பாஜக சார்பில் களம் இறங்கியுள்ளார். பிரச்சார கூட்டத்தில் பேசிய சிவராஜ்குமார், தமக்காக இல்லாமல் நாட்டை ஒற்றுமைப்படுத்த வேண்டி ராகுல்காந்தி நடைப்பயணம் மேற்கொண்டதாக பெருமிதம் தெரிவித்தார். ராகுல் காந்தி அவர் நோடுபேக்கன்ன ஒரு ஆசை பிரீத்தியிந்த பந்திதினி. யாக்கந்தரே ரீசெண்டாக அவர் மாடிதந்த ஜோடோ யாத்ரா அந்த ஒரு வாக்கிங் இது மாடிதரு, நான் அது நோபட் ತುಂಬ இன்ஸ்பயர் ஆயிடு, ನನಗೆ ಬಹಳ ಖುಷಿ ಆಯ್ತು. ಅಂದ್ರೆ ನನಗೆ ತುಂಬಾ ಫಿಟ್ನೆಸ್ ಅಂದ್ರೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ. ಅಂದ್ರೆ ಫಿಟ್ನೆಸ್ ಜೊತೆಲಿ ಒಂದು ಪರ್ಪಸ್ಗೋಸ್ಕರ ಅವರು ಇಡೀ ಭಾರತ ದೇಶನ ನಡ್ಕೊಂಡೇ ಹೋಗಿರೋದು ಬಹಳ ಒಂದು ಒಂಥರ ಒಂದು ಉತ್ತೇಜನ ಸಿಕ್ತು, ಒಂದು ಖುಷಿ ಸಿಕ್ತು ನನಗೆ ನೋಡಿದಾಗ ಅವ್ರ ಕ್ಲಿಪ್ಪಿಂಗ್. ಮತ್ತೆ ಅವ್ರ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೆ. சிவராஜ்குமாரின் மனைவி கீதா தனது சகோதரர்கள் இடையே ஏற்பட்டுள்ள போட்டியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் மது பங்காராவுக்கு வாக்கு சேகரித்து வருகிறார். மற்றொரு சகோதரர் குமார் பங்காரப்பா தற்போது சொராபா தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். கர்நாடக அரசியலில் முக்கிய அங்கம் வகித்த மறைந்த முன்னாள் முதல்வர் பங்காரப்பாவின் இரு மகன்களும் எதிரெதிரே களத்தில் உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.